வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. திருமணம் செய்து கொள்ள மாப்பிள்ளை வேண்டும் என்று கொடுக்கப்பட்ட விளம்பரம் பல சர்ச்சைகளை கிளப்பியுள்ளன. இறந்த பெண்ணுக்கு மணமகனாக போட்டி போட்டு கொண்டு விளம்பரம் கொடுத்தவரை செல்போனில் தொடர்பு கொண்ட சம்பவம் ருசிகரத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. வினோத சம்பவத்தின் முழு பின்னணி இதோ. பொதுவாக மணப்பெண் மணமகன் வேண்டும் என்று செய்தித்தாள்களில் விளம்பரம் கொடுப்பதை நாம் பார்த்திருப்போம். ஆனால் கர்நாடகாவில் வினோத சம்பவம் ஒன்று நடந்துள்ளது. அதாவது, இறந்த பெண்ணை திருமணம் செய்ய இறந்த ஆண் வேண்டும் என்று செய்தித்தாளில் வெளிவந்த விளம்பரம்தான் அது. கர்நாடக மாநிலம் தட்சிண கன்னடா மாவட்டம் புத்தூரைச் சேர்ந்த ஒரு தம்பதிக்கு 30 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெண் குழந்தை பிறந்து இறந்துவிட்டது. தற்போது அந்த தம்பதியின் குடும்பம் தொடர்ந்து பிரச்சனைகளை சந்தித்து வருவதால் அதிலிருந்து மீண்டு வர அவர்கள் பலரிடம் ஆலோசனை கேட்டுள்ளனர். அப்போதுதான், உங்கள் வீட்டில் 30 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்த பெண் குழந்தைக்கு இப்போது 30 வயதாகிறது, அந்த குழந்தைக்கு திருமணம் செய்து வைத்தால் உங்களின் பிரச்சனைகள் தீரும், திருமணம் என்பது அதே 30 வயது கொண்ட இறந்த ஆணுடன் செய்து வைக்க வேண்டும் என ஒருவர் கூறியிருக்கிறார். இதனை அப்படியே நம்பிய அந்த குடும்பத்தினர் தங்களுக்கு தெரிந்தவர்களிடம் கூறி 30 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்த அந்த பெண் குழந்தைக்கு மாப்பிள்ளை தேட ஆரம்பித்துள்ளனர். நீண்ட நாட்கள் தேடியும் மாப்பிள்ளை கிடைக்காததால் அவர்கள் பத்திரிகையில் விளம்பரம் ஒன்றை கொடுத்தனர். இறந்த பெண்ணுக்கு திருமணம் செய்ய மாப்பிள்ளை வேண்டும் என அந்த விளம்பரத்தின் தலைப்பில் கூறப்பட்டிருந்தது. அதோடு அந்த பெண்ணின் ஜாதியை குறிப்பிட்டு 30 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பெண் இறந்துவிட்டார், அதே ஜாதியில் 30 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்த நபர் மணமகனாக வேண்டும், இருவருக்கும் திருமணம் செய்து வைக்க வேண்டும், தயவு செய்து தொடர்பு கொள்ளுங்கள் என்று செல்போன் எண்ணை கொடுத்திருந்தனர். இந்த விளம்பரம் இணையதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. இதனை சிலர் வரவேற்ற நிலையில் இன்னொரு தரப்பு கடும் எதிர்ப்பு தெரிவித்து மூட நம்பிக்கை என விமர்சனமும் செய்தது. இது ஒருபுறம் இருக்க, அந்த விளம்பரத்தை பார்த்து 50 பேர் வரை செல்போன் எண்ணை தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். இதில் 20 செல்போன் எண்கள் ஷார்ட்லிஸ்ட் செய்யப்பட்டுள்ள நிலையில் அதிலிருந்து ஒருவர் மணமகனாக தேர்வு செய்யப்பட உள்ளார். அதன் பிறகு விரைவில் இறந்த இருவருக்கும் திருமணம் நடைபெற உள்ளது. கர்நாடகாவின் துளுநாடு என அழைக்கப்படும் புத்தூர் பகுதியில்தான் இந்த சம்பவம் நடந்துள்ளது. இங்கு இறந்த நபர்களுக்கு திருமணம் செய்து வைப்பது காலம் காலமாக நடக்கும் ஒரு நிகழ்வாக இருக்கிறது. பொதுவாக ஒருவர் இறந்தால் சொர்க்கம் அல்லது நரகத்துக்கு செல்வார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது. ஆனால் இங்கு உள்ளவர்களுக்கு அதில் நம்பிக்கை இல்லை. மாறாக, குடும்ப உறுப்பினர் ஒருவர் இறந்தாலும் கூட அந்த நபர் தங்களின் குடும்பத்துடனேயே வசிப்பதாக நம்புகின்றனர். இதனால்தான் திருமணத்துக்கு முன்பே குடும்பத்தில் யாரேனும் இறந்தால் அவர்களுக்கு முறைப்படி திருமணம் செய்து வைப்பதை இவர்கள் வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள்.